இலங்கை கிரிக்கெட் அணியின் புதிய T20 அணித் தலைவராக இன்றைய தினத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற சரித் அசலங்க ஒருநாள் ஆட்டங்களிலும் அவர்தான் தலைவராக வரக்கூடுவதற்கான தகவல்கள் அதிகம். இத்தோடு இந்திய மற்றும் இலங்கை அணிகள் மோதவிருக்கின்ற அணிகளுக்கு இடையிலான உத்தியோகபூர்வமான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டி அட்டவணைகளின் நிமித்தம் இந்திய தொடரிலே ஆஞ்சலோ மேத்யூஸ் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதோடு உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளை ஈர்த்திருக்கின்றார்கள் குசல் ஜெனித் மற்றும் தினேஷ் சந்திமால். இதோடு இன்றைய தினத்திலே எல்பிஎல் 2024 போட்டிகளிலே மிகச்சிறந்த வெற்றியொன்றினை பதிவு செய்திருக்கின்றது. கோல் மாபிள் சனி தம்புளே அணிக்கு எதிராக சூப்பர் ஓவரில் இன்றைய ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இதோடு இன்றைய தினத்தில் இலங்கை கிரிக்கெட் சபை வைத்திருக்கின்ற மிகவும் இறுக்கமான விதிகள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களுக்காக என்னவென்று பார்க்கலாம். மறக்காமல் ஒட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். வனிந்து ஹசரங்க, வனிந்து ஹசரங்க, வனிந்து ஹசரங்க. மிகவும் சிறப்பாக செயற்படுவதாக இல்லை, ஒழுக்கம் சார் விதிமுறைகளை மீறுகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் அண்மை காலமாக தொடர்ந்து வந்திருந்த நிலையில் இன்றைய தினத்திலே புதிய அணித்தலைவராக T20 போட்டிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற சரித் அசலங்க வனிந்து ஹசரங்க மிகப்பெரிய சரிவுகளை எதிர்கொண்டிருந்தால் T20 உலகக் கிண்ணத்தின் அவருடைய திறமைசார் மற்றும் அணித்தலைமைசார் அத்தனை விடயங்களிலும் சருக்கள் ஏற்பட்டிருந்தது. இவரோடு குசல் மெண்டிஸும் சருக்களை எதிர்கொண்டிருந்த வீரர். அவர் மிகப்பெரிய அளவில் கன்சிஸ்டன்சி இல்லாமல் மிகப்பெரிய தடுமாற்றத்தை எதிர்கொண்டிருக்கின்ற வீரராகவும் மாறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் T20 போட்டிகளுக்கான புதிய அணித்தலைவராக சரித் அசலங்க நியமிக்கப்பட்டிருப்பதோடு ஒருநாள் ஆட்டங்களுக்கான அணித்தலைவராகவும் சரித் அசலங்கவே நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. இந்த அடிப்படையில் சரித் அசலங்க தான் இலங்கை அணியின் வருங்கால கேப்டனாக செயற்படவிருக்கிறார் ஒருநாள் மற்றும் T20 ஆட்டங்களில் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை தரும் விடயமாக இன்றைய தினத்திலே மாறியிருக்கிறது. இதோடு பார்க்கின்ற போது இந்திய மற்றும் இலங்கை அணிகள் மோதவிருக்கின்ற போட்டி அட்டவணைகள் இன்றைய தினத்திலே உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் போட்டி அட்டவணைகளை பார்க்கின்ற போது 27ஆம் தேதி முதலாவது T20 ஆட்டம் நடைபெறுகிறது. பல்லையகல மைதானத்தில் தான் இந்த மூன்று வகையான T20 ஆட்டங்களும் நடைபெற 27 முதல் 30 வரையிலான காலப்பகுதியில். அதன் பின்னராக ஒருநாள் போட்டிகளானது வருகின்ற August 2 ஆரம்பமாகிறது. ஒருநாள் போட்டிகள் அனைத்தும் ஆர் பிரேமதாச மைதானத்தில் தான் நடைபெறவிருக்கின்றன. இந்த அடிப்படையில் 3 T20 ஆட்டங்கள் மற்றும் 3 ஒருநாள் ஆட்டங்களில் விளையாடுவதற்கான இலங்கை குழாமில் இருந்து பெருமளவில் இந்த ஆஞ்சலோ மேத்யூஸ் வெளியேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோடு உள்ளே வந்திருக்கின்றார்கள் குசல் ஜெனித் மற்றும் தினேஷ் சந்திமால் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருவரும் மிகச்சிறந்த ஆட்டத்தை இந்த எல்பிஎல் 2024 ஆட்டங்களிலே காண்பித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள். இந்த அடிப்படையில் வெளியேற்றம் கண்டிருக்கின்ற ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு இதோடு அவருடைய கிரிக்கெட் நிறைவு காலம் நெருங்கிவிட்டதா இந்த ஒருநாள் மற்றும் T20 ஆட்டங்களில் என்பதாக நினைக்க தோன்றுகிறது. உண்மையாக இருக்கலாம். பெருமளவில் இனி வருகின்ற காலங்களில் ஒருநாள் மற்றும் T20 ஆட்டங்களிலே ஆஞ்சலோ மேத்யூஸ் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மிகச்சிறந்த அணியொன்றை கட்டியெழுப்பும் முயற்சியில் இலங்கை கிரிக்கெட் சபை ஈடுபட்டிருந்தாலும் கூட இன்றைய தினத்திலே இறுக்கமான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வீரர்கள் மத்தியில் வைத்திருக்கிறது. குறிப்பாக ஒழுக்கம் சார் விடயங்கள், அவர்களுடைய ஆடை தெரிவுகளை, தோடு தொலைபேசி பாவனை போன்றன மிகவும் இக்கட்டாக சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. குறிப்பாக வீரர்கள் தங்களுடைய பிரசன்டேஷன் மற்றும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்களின் போது ஆடை தெரிவுகள் எவ்வாறாக இருக்க வேண்டும், போட்டிகளின் போது தொலைபேசி பாவனை முற்றாக இடைநிறுத்தப்படுவதும் இன்றைய தினத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதோடு பல விடயங்கள் இதற்குள் உள்ளிருக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதோடு பார்க்கின்ற போது இன்றைய தினத்திலே எல்பிஎல் 2024 போட்டிகளில் சூப்பர் ஓவர் இடம்பெற்றிருக்கின்றது. கோல் மார்பிள்ஸ் மற்றும் தம்புள்ள சிக்ஸஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்த போட்டி விவரங்களை பார்க்கின்ற போது இன்றைய தினத்திலே முதலாவதாக தொடுபடுத்தாடிய இந்த கோல் மார்பிள்ஸ் 148 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது 9 விக்கெட் இழப்பிற்கு. இந்த அடிப்படையில் 149 என்கின்ற இலக்கினை துரத்திருந்த தம்புள்ள சிக்ஸஸ் அணிக்காக ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அட்டகாசமாக 72 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இறுதி நேரத்தில் 8 ஓட்டங்கள் தேவைப்பட இறுதி ஓவரை வீசிய மகேஷ் தீக்ஸ் என மிகவும் சிறப்பான முறையில் வீசி போட்டியை சூப்பர் ஓவரிற்கு அழைத்து வந்திருந்தார். சூப்பர் ஓவரிலும் அட்டகாசமாக பந்து வீசி அசத்தியிருக்கின்ற மகேஷ் தீக்ஸ் என இன்றைய தினத்திலே கோல் மார்பிள்ஸ் அணியின் வெற்றிக்கு பங்காற்றி இன்றைய தினத்திலே ஆட்டு நாயகனாகவும் மாறியிருக்கின்றார். அடுத்து வருகின்ற போட்டியிலே ஆட்டம் காண்கிறது ஜஃப்னா கிங்ஸ் மற்றும் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள். இதுதான் இன்றைய நாளிற்கான கிரிக்கெட் தகவல்கள். இன்னும் ஒரு நாளிலே உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.